இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்த் நடித்த படமும் சரத்குமார் நடித்த படமும் தியேட்டரில் 19 முறை ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து யாரோட படங்கள் அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க விஜயகாந்த் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரத்குமார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 1992 விஜயகாந்த் நடித்த சின்னகண்டூர் படமும் சரத்குமார் நடித்த இளவரசன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் சின்னகண்டூர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது, இளவரசன் படம் வந்து ஓடலை, அதனால் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1992 விஜயகாந்த் நடித்த படம் காவிய தலைவனும் சரத்குமார் நடித்த தாய்மொழி படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த காவிய தலைவன் வந்து வெற்றி பெற்றது. சரத்குமார் நடித்த தாய்மொழி படம் சுமாரான வெற்றி பெற்றதால் விஜயகாந்த் இதில் வின் பண்ணார். 1993 விஜயகாந்த் நடித்த கோவில் காலை படமும் சரத்குமார் நடித்த ஆதித்யன் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த கோவில் காலை படம் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த ஆதித்யன் படம் ஓடலை, அதனால் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1993 அக்டோபரில் விஜயகாந்த் நடித்த ராஜதுரை படமும் சரத்குமார் நடித்த ஐ லவ் யூ இந்தியா படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த ராஜதுரை படமும் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த ஐ லவ் இந்தியா படமும் ஓடினதால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றாங்க. 1993 விஜயகாந்த் நடித்த எங்க முதலாளி படமும் சரத்குமார் நடித்த கட்டபொம்மன் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த எங்க முதலாளி படம் ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றது. ஆனால் சரத்குமார் நடித்த கட்டபொம்மன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் சரத்குமார் தான் வின் பண்ணார். 1994 விஜயகாந்த் நடித்த ஆனஸ்ட்ராஜி படமும் சரத்குமார் நடித்த இந்து படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த படம் ஆனஸ்ட்ராஜி படமும் சரத்குமார் நடித்த இந்து படமும் ஓடினதால் இதில் ரெண்டு பேரும் வின் பண்ணியிருக்காங்க. 1994 ஆகஸ்ட் 26 விஜயகாந்த் நடித்த என்ன ஆசை மச்சான் படமும் சரத்குமார் நடித்த கில்லாடி மாப்பிள்ளை படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த என்ன ஆசை மச்சான் படம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது. சரத்குமார் நடித்த கில்லாடி மாப்பிள்ளை படம் ஓடாததால் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1994 தீபாவளியில் விஜயகாந்த் நடித்த பெரிய மருது படமும் சரத்குமார் நடித்த நாட்டாமை படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜயகாந்த் நடித்த பெரிய மருது படம் ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றது. ஆனால் சரத்குமார் நடித்த நாட்டாமை படம் பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்ததால் சரத்குமார் தான் வின் பண்ணார். 1995 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன விஜயகாந்த் படம் கருப்பு நிலா படமும் சரத்குமார் நடித்த வேலுசாமி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜயகாந்த் நடித்த கருப்பு நிலா படம் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த வேலுசாமி படம் ஓடதால் இதில் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1996 தீபாவளியில் விஜயகாந்த் நடித்த அலெக்சாண்டர் படமும் சரத்குமார் நடித்த நேதாஜி படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை விஜயகாந்த் நடித்த அலெக்சாண்டர் படம் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த படம் ஓடாததால் விஜயகாந்த் தான் இதில் வின் பண்ணார். 1998 பொங்கல் அணிக்கு விஜயகாந்த் நடித்த உளவுத்துறை படமும் சரத்குமார் நடித்த மூவேந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த உளவுத்துறையும் சரத்குமார் நடித்த மூவேந்தர் படமும் ஒரே நாளில் வெற்றி பெற்றதால் இதில் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாங்க. 1998 ஜூலையில் விஜயகாந்த் நடித்த தர்மா படமும் சரத்குமார் நடித்த நட்புகா படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த தர்மா படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. ஆனால் சரத்குமார் நடித்த நட்புகா படம் பெரிய வெற்றி பெற்றதால் இதில் சரத்குமார் தான் வின் பண்ணார். 1998 தீபாவளி அன்னைக்கு விஜயகாந்த் நடித்த வீரவிளைஞ்சமனம் படமும் சரத்குமார் நடித்த சிம்மராசி படமும் ரிலீஸ் ஆச்சு. இல்லை விஜயகாந்த் நடித்த வீரவிளைஞ்சமனம் ஓரளவுக்கு தான் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த சிம்மராசி படம் பெரிய வெற்றி பெற்றதால் சரத்குமார் தான் வின் பண்ணார். 2004 தீபாவளி அன்னைக்கு விஜயகாந்த் நடித்த நிறைஞ்ச மனசு படமும் சரத்குமார் நடித்த சத்திரபுரி படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த நிறைஞ்ச மன படம் ஓடலை, சரத்குமார் நடித்த சத்திரபதி படம் பெரிய ஹிட் ஆனதில் சரத்குமார் தான் வின் பண்ணார். 2006 தீபாவளி அன்னைக்கு விஜயகாந்த் நடித்த தர்மபுரி படமும் சரத்குமார் நடித்த தலைமுன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் படமும் சரத்குமார் படமும் எந்த படமும் ஓடாதால் இதில் யாரும் வின் பண்ணலை. 1988 விஜயகாந்த் நடித்த உள்ளத்தின் நல்ல உள்ளம் படமும் சரத்குமார் நடித்த கன்சிமிட்டு நேரம் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயகாந்த் நடித்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் படம் வந்து ஓடிச்சு, சரத்குமார் நடித்த கன்சிமிட்டு நேரம் படம் ஓடாததால் இதில் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1990 விஜயகாந்த் நடித்த புதுப்படகன் படமும் சரத்குமார் நடித்த சீதா படமும் ரிலீஸ் ஆச்சு. இல்லை விஜயகாந்த் நடித்த புதுப்படகன் ஓடிச்சு, ஆனால் சரத்குமார் நடித்த படம் சீதா ஓடாததால் விஜயகாந்த் தான் இதில் வின் பண்ணார். 1990 செப்டம்பரில் விஜயகாந்த் நடித்த எங்கிட்ட மோதாத படமும் சரத்குமார் நடித்த பாலைவன படங்களும் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜயகாந்த் நடித்த எங்கிட்ட மோதாத படம் பெரிய லெவலில் ஓடிச்சு, சரத்குமார் நடித்த பாலைவன பறவைகள் ஓரளவுக்கு ஓடினதால் இதில் விஜயகாந்த் தான் வின் பண்ணார். 1990 அக்டோபரில் விஜயகாந்த் நடித்த சத்ரின் படமும் சரத்குமார் நடித்த சிறையில் சில ராகங்கள் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை விஜயகாந்த் நடித்த சத்ரின் படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சுது, சரத்குமார் நடித்த சிறையில் சில ராகங்கள் ஓடாததால் இல்லை விஜயகாந்த் தான் வின் பண்ணார்.